வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாகவே வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து டெய்லி வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு பிளட் சுகர் லெவலில் வந்து அதிகப்படாமல் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலில் ஏற்படுற சுருக்கங்களும் டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால காணாமல் போயிடும். வெண்டைக்காயில் விட்டமின் B9 இருக்கிறதுனால பிளட்டில் RBC உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெண்டைக்காய் வந்து இரத்தத்துக்கு மட்டும் இல்லாமல் கண்கள், தோல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு 3 வெண்டைக்காய் மட்டுமே போதும். 3 வெண்டைக்காயையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட 1 தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துறணும். வெள்ளை பூண்டு 3 இதையும் வந்து தோலை உரித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். சின்ன வெங்காயம் 2 இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். மிளகு 1 மிளகை தட்டி போடணும். 1/4 ஸ்பூன் சீரகம் இதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்படி கொதிக்க வைக்கிறதுனால அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வெளியே வந்துடும். இந்த தண்ணி வந்து பாதியாக வத்தினதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு குடிக்கணும். இது சூப்பை வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்போதே இந்த சூப்பை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி குடிக்கிறதுனால சளி, இருமல் இந்த தொல்லை இருந்ததுன்னா சீக்கிரமே குணமாயிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.